Hello everyone. இன்னைக்கு நம்ம maxima and minima topic ஓட introduction part பார்க்கலாம். நான் கீழ ஒரு graph எடுத்துர்க்கேன். Suppose இப்போ நம்மளோட curve வந்து இந்த மாதிரி travel ஆகுது அப்படினா ஒரு maximum point அது போனதுக்கு அப்புறம் அதோட direction வந்து அது change ஆயிட்டு கீழ வர ஆரம்பிச்சிரும் இல்லையா? For example இப்போ நான் ஒரு ball எடுத்து upside throw பண்றேன் அப்படினா ஒரு குறிப்பிட்ட height போனதுக்கு அப்புறம் அந்த ball வந்து கீழ வரந்துரும். So அந்த என்ன maximum height attain ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த coordinate வந்து நாம c, f of c அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதுல f of c வந்து always greater than f of x ஆ இருக்கணும் for every x belongs to interval. Intervalங்கிறது அந்த டொமைனை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருந்துச்சுலையா அதுதான் நம்மளோட டொமைன். சோ அதுல c ஐ தவிர மீதி எல்லா பாயிண்ட்டுமே நம்ம வந்து ஜெனரலா x ன்னு எடுத்துக்கலாம். சோ அது வந்து இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். f of c வந்து greater than f of x ஆ இருந்தது அப்படினா அப்ப அந்த c ங்கற பாயிண்ட் தான் வந்து maximum பாயிண்டா இருக்கும் and f of c ங்கறது maximum வேல்யூவா இருக்கும். Okay, இதே வந்து vice versa for minimum. f of c வந்து less than f of x ஆ இருக்கணும். அதாவது ஒரு இந்த curveல அது minimum எவ்வளவு depth இருக்கு அப்படிங்கறத நம்ம find பண்றது. சோ அந்த coordinate c, f of c நம்ம எடுத்தோம்னா f of c always less than f of x ஆ இருக்கணும் for every x belongs to the interval. சோ இந்த curveல இருக்க மத்த எல்லா பாயிண்ட்டையும் c ஐ தவிர மத்த எல்லா பாயிண்ட்டுக்குமே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுதான் வந்து எனக்கு minimum. அதாவது f of c தான் வந்து எனக்கு minimum வேல்யூவா இருக்கும். சோ cங்கிறது minimum பாயிண்டா இருக்கும். கீழ இன்னொரு கிராஃப் எடுத்துருக்கேன். இதுல வந்து 0 to 1 எடுத்துருக்கோம். ஆனா 0 வும் 1 ம் இன்க்ளூடட் கிடையாது. சோ இந்த மாதிரி closed interval இல்லாம open interval இருந்தது அப்படினா அப்ப வந்து என்னால maximum value minimum value find பண்ண முடியாது. ஏனா இது 0 வந்து open ஆ இருக்கு. அப்ப இதுக்கு closed ஆ எவ்வளவு values வேணா நம்ம போடலாம். infinite values இருக்கு. சோ எது வந்து minimum value அப்படிங்கறதை என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் maximum value என்னால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம இங்க எடுத்தது வந்து ஒரு smooth curve. சோ ஒரு இதுதான் இருக்கு. அதனால ஒரு maximum நம்ம find பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட curveல வந்து ஒரு இது இல்லாம நிறைய ups and downs இருந்துச்சு அப்படினா அப்ப நம்ம maximum minima எப்படி find பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க நான் ஒரு கண்டினியூஸ் கர்வ் எடுத்துர்க்கேன். இதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. சோ இதுல ஒவ்வொரு முறையும் அந்த கர்வ் ஒரு maximum value அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது இல்லையா? சோ அந்த பாயிண்ட வந்து நம்ம லோக்கல் maxima அப்படினு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க a and c இது ரெண்டும் வந்து லோக்கல் maxima அப்படி நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி b and d இது வந்து நம்ம லோக்கல் minima அப்படினு எடுக்கலாம். இப்போ நம்மளோட கர்வ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது எத்தனை முறை maximum போயிட்டு வருதோ அத வந்து நம்ம maximum லோக்கல் maximum அப்படினு நம்ம சொல்லுவோம். எத்தனை முறை டவுன்ல வருதோ அது வந்து நம்ம லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம லோக்கல் அப்படி நம்ம மென்ஷன் பண்றோம்னா இப்போ நான் இந்த ஏங்கற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஏக்கு க்ளோஸ்டா இருக்கிற வேல்யூஸ்க்கு ஏ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ அதாவது மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, சோ இந்த க்ளோஸ் வேல்யூக்கு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம இது ஏங்கிறது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றோம். சோ இதோட லோக்கல் வேல்யூஸை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு சொல்றதுனால இதை வந்து லோக்கல் மேக்ஸிமா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் சிக்கும். அதே மாதிரி இங்க பி அண்ட் டிக்கு இதனோட க்ளோஸ்ட் வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம செக் பண்ணி இல்லை பிங்கிறது வந்துட்டு லோக்கல் மினிமமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு கர்வ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய முறை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். ஒவ்வொரு முறையும் அது அப் ரீச் ஆகும்போது அதை வந்து நம்ம லோக்கல் மேக்ஸிமான்னு சொல்லுவோம். டவுன்ல வரும்போது அதை லோக்கல் மினிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமானா என்ன அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமானா அந்த கர்வ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் அது மேக்ஸிமம் ஹைட் அது ரீச் பண்ணிருக்கும். சோ அந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதை வந்து அப்சல்யூட் மினிமா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் எடுத்திருக்கிற கர்வ்ல இருக்கிறதுலே அது மேக்ஸிமம் ஹைட்னு பார்த்தோம்னா சிங்கிற பாயிண்ட்ல தான் அது வந்து மேக்ஸிமம் அந்த கர்வ் போயிருக்கு. சோ அப்ப சிங்கிறது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டிங்கிற பாயிண்ட் வந்து அப்சல்யூட் மினிமா இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப லீஸ்ட் வேல்யூல வந்துட்டு அது டர்ன் ஆயிருக்கு. சோ அதனால டிங்கிறது அப்சல்யூட் மினிமா. சோ நம்மளோட கர்வ்ஸ்ல இந்த அப்சல்யூட் அப்படிங்கிறது வந்து ஒரு முறை தான் நடக்கும். ஆனா லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமா வந்து நிறைய முறை இருக்கலாம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய லோக்கல் மேக்ஸிமாஸ் அண்ட் மினிமாஸ் இருக்கலாம். பட் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுதான் இருக்கும். அப்சல்யூட் மேக்ஸிமாவா இருந்தாலும் சரி மினிமாவா இருந்தாலும் சரி அது நமக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும். Next நம்ம local maxima and local minima ஓட definition பார்ப்போம். Let f be a real valued function and let c be an interior point in the domain of f. So fங்கற ஒரு real valued functionல cங்கற ஒரு interior point கிடைக்குது. எங்கன்னா இந்த domain of f. So அந்த domain குள்ள எனக்கு c ன்னு ஒரு interior point கிடைக்குது. அந்த c வந்து நம்ம எப்ப local maxima அப்படி நம்ம சொல்லுவோம்னா if there is an h greater than 0 such that f of c greater than or equal to f of x ஆ இருக்கணும். For every x belongs to c - plus h, c plus h and x not equal to c. In the condition satisfy ஆச்சுன்னா f of c ங்கிறது local maximum value of f ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு நான் இங்க கீழ ஒரு graph எடுத்துர்க்கேன். இது ஒரு continuous curve நான் வரைஞ்சிருக்கேன். இந்த curveல பார்த்தோம் அப்படினா ஒரு c1 அப்படினு போன பாயிண்ட்க்கு அப்புறம் அது வந்து டைரக்ஷனை change பண்ணிருக்கு. அதே மாதிரி கீழ வந்து c2 அப்படிங்கற ஒரு பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் அது வந்து டைரக்ஷனை change பண்ணிருக்கு. சோ இந்த c1 c2 ங்கிறதெல்லாம் வந்து என்னன்னா எனக்கு அந்த டொமைன் குள்ள கடச்சிருக்கிற இன்டீரியர் பாயிண்ட். ஏனா அது டைரக்ஷனை மாத்துது இல்லையா? சோ ஒரு மேக்ஸिमम ஒரு வேல்யூ அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அது டைரக்ஷனை மாத்துது, இல்லனா மினிமம் ஒரு வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் அது டைரக்ஷனை மாத்துது. சோ அந்த எந்த பாயிண்ட்ல வந்து டைரக்ஷன் மாறுதோ அததான் வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட் அப்படி நம்ம இங்க எடுத்துக்கறோம். சோ இந்த மாதிரி இன்டீரியர் பாயிண்ட் கிடைக்குது அப்படினா நான் இங்க ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதாவது h greater than 0 ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச அந்த இன்டீரியர் பாயிண்ட் ஓட லெஃப்ட் சைடு, சோ அது வந்து c1 - h அப்படி நாம எடுத்துக்கலாம். இதோட ரைட் சைடு இது வந்து c1 + h. இந்த வேல்யூக்கு நான் செக் பண்ணும்போது எனக்கு f of c1 அப்படிங்கிறது தான் வந்து கிரேட்டரா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் மேக்ஸिमम வேல்யூவா இருக்கும். சோ அதனால தான் f of c வந்து லோக்கல் மேக்ஸिमम வேல்யூ அப்படி நமக்கு சொல்றாங்க. சோ இந்த f of c greater than or equal to f of x. Okay, so அதே மாதிரி minimum சொல்லும்போது vice versa, f of c less than or equal to f of x for every x belongs to c minus h, c plus h. அதாவது நம்ம c2 நீங்க ஒரு லோக்கல் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா? சோ இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்ட்க்கு நான் வந்து செக் பண்ணும்போது c2 அப்படிங்கறது தான் வந்து எனக்கு மினிமம் வேல்யூவா இருக்கணும். ஓகே, மத்த வேல்யூஸ் எல்லாம் அதை விட கொஞ்சம் கிரேட்டரா தான் இருக்கணும். அப்படி வந்ததுன்னா f of c ங்கிறது call it as local minimum value of f அப்படிங்கறது இங்க டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. Next நம்ம local maxima and local minima first derivative test யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चनல என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அத வந்து நான் y அப்படி நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ y = f of x. தென் நான் என்ன பண்றேன்னா இத ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ எனக்கு வந்து dy/dx கிடைக்கும். Third step என்னன்னா அந்த dy/dx நான் 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு x க்கு some values கிடைக்கும். அந்த values-ஐ தான் வந்து நம்ம critical point அப்படினு சொல்லுவோம். Sometimes அத stationary values of x அப்படினு கூட நம்ம சொல்லலாம். சோ நமக்கு நிறைய values கிடைச்சிருக்கும் x க்கு. அந்த valuesல ஒவ்வொண்ணா நாம எடுத்து இங்க நம்ம செக் பண்ண போறோம். சோ இப்போ நான் வந்து x equal to c1. சோ அந்த கடச்சிருக்க critical pointல ஒரு value எடுத்துக்கிறேன். இத நான் எடுத்து first dy/dxல நான் போட போறேன். சோ இந்த போடும்போது if it changes the sign from positive to negative, சோ இந்த வேல்யூவை dy/dxல போடும்போது அது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு மாறுச்சு அப்படினா then the function attains a local maximum at x equal to c1 அப்படி நான் கன்க்ளூட் பண்ணலாம். Okay, so positive la negative maarichina and the function da vandu local maximum ah irukum to that given point x equal to c1. Suppose adu negative to positive appdi maarichina then the function attains a local minimum at x equal to c1 ah irukum. Suppose adu sign eh change agala appdina adu vandu local maxima and minima ve kedaiyadu. So and the point vandu nam enna solluvom na point of inflection appdi nama solluvom. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். சோ அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துர்க்கேன். ஃபைண்ட் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா ஆஃப் தி ஃபங்க்ஷன் f is given by f of x equal to x³ - 3x + 3 அப்படினு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். பண்ணனா எனக்கு 3x² - 3ன்னு வருது. அதுக்கு அப்புறம் 3-ஐ காமனா எடுத்ததுக்கு அப்புறம் x² - 1 இந்த x² - 1 x + 1 x - 1 நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த f' of x நான் வந்து 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். சோ இந்த ஃபங்க்ஷனை நான் 0 க்கு ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு x ஓட வேல்யூஸ் கிடைக்குது. சோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படினு சொல்லுவோம். சோ x equal to 1 and x equal to -1 இதுதான் வந்து என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். சோ நாம வந்து ஸ்டெப் 3 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அது சைன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். சோ இப்போ நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை வந்து நம்ம நம்பர் லைன்ல போடுவோம். சோ -∞ to +∞ and அதுக்கு in betweenல நான் கிடைச்சிருக்க வேல்யூஸை நம்ம போட்டுர்க்கேன். +1 and -1 இத நான் போட்டுர்க்கேன். நம்ம ஆல்ரெடி இன்கிரீசிங் அண்ட் டிக்ரீசிங் பார்த்திருக்கோம். சரியா? அந்த values யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் நான் போட்டுருக்கேன். சோ இப்போ நான் வந்து -1 க்கு லெஃப்ட் சைடுல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் -2 அப்படிங்கறத எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல நான் போடும்போது அதாவது f' போடும்போது எனக்கு வந்து அது பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி -1 ல இருந்து 1 க்குள்ள நான் ஒரு வேல்யூ போடுறேன். அது போடும்போது எனக்கு வந்து நெகட்டிவ்னு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0ங்கற வேல்யூ எடுத்து நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படினா எனக்கு வந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் 1 விட கிரேட்டரா 2ங்கற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் போட்டேன் அப்படினா எனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். சோ எனக்கு வந்து சைன் இங்க கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து x -1 செக் பண்றேன் அப்படினா -1 அப்படிங்கிறது வந்து எதில இருந்து எதில மாறி இருக்கு? சோ பாசிட்டிவ் வேல்யூல இருந்து அது நெகட்டிவ்க்கு மாறி இருக்கு இல்லையா? சோ -1ங்கறத நம்பர் லைன்ல செக் பண்ண பண்ணுங்க. இதோட பாக்கும்போது left side positive ஆ இருக்கு, right side எனக்கு negative ஆ இருக்கு. So positive ல இருக்கிற value வந்து எனக்கு negative க்கு change ஆயிருக்கு. அப்ப x equal to -1 ங்கிறது என்னன்னா is a point of local maxima அப்படிங்கறத நான் கன்க்ளூட் பண்றேன். அதே மாதிரி 1 ங்கற பாயிண்ட்க்கு நம்ம செக் பண்றோம். So x equal to 1 செக் பண்ணோம் அப்படினா அது negative ல இருந்து positive க்கு மாறி இருக்கு. Okay, so அப்ப x equal to 1 ங்கிறது என்னன்னா point of local minima அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்றோம். இது ஏன் வந்து maximum minimum அந்த positive to negative வந்து ஏன் maximum அப்படிங்கறத சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இங்க நான் வந்து திரும்ப graph வரைஞ்சிருக்கேன். சோ என்னோட curve இருக்கு. இதுல வந்து tangent வரையறேன். இது வந்து increasing function. சோ இது வந்து ஒரு positive tangent and இந்த இது வந்து ஒரு negative tangent. சோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படினா சோ பாசிட்டிவ்ல இருந்து அது நெகட்டிவ் மாறும்போது எனக்கு வந்து அந்த ஸ்லோப் வந்து இப்படி ஹைட்டா இருக்கு. ஓகே, அத ஒரு மவுண்டன் மாதிரி கிடைக்குது, ஒரு ஹையஸ்ட் பீக்குக்கு எனக்கு போகுது. அதனால இது வந்து லோக்கல் மேக்ஸிமா அப்படினு சொல்றோம். அதாவது பாசிட்டிவ்ல இருந்து அது நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆச்சு அப்படினா அது வந்து லோக்கல் மேக்ஸிமா அப்படிங்கறோம். அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்து அது பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆச்சு அப்படினா எனக்கு வந்து கீழ் சைடுல கிடைக்கும். சோ இருக்குறதுல எனக்கு வந்து மினிமம் வேல்யூக்கு அது அட்டைன் ஆகும். அதனால அது வந்து லோக்கல் மினிமா அப்படிங்கறத நம்ம இங்க கிராஃப் மூலமா சொல்லிருக்கோம். Next நம்ம second derivative test யூஸ் பண்ணி எப்படி local maxima and minima find பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Let f be a function defined on interval I and c belongs to I. Let f be twice differentiable at the c, then x equal to c is a point of local maxima if f dash of c equal to 0 and f double dash of c less than 0 வா இருக்கணும். The value f of c is a local maximum value of f அப்படி நமக்கு சொல்றாங்க. அதாவது இங்க ஸ்டெப்ஸ் என்ன அப்படினா ஃபைண்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन ஃபர்ஸ்ட் நம்ம y ன்னு எடுப்போம். அத நான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு dy/dx கிடைக்கும். அந்த dy/dx நான் 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். பண்ணிட்டு critical values நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணோமோ அதேதான். சோ critical values ஃபைண்ட் பண்ற வரைக்கும் சேம் ஸ்டெப் தான் ரெண்டுக்குமே. சோ once critical values நான் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும்னா அந்த dy/dx செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட நான் செக் பண்ணி பார்க்கணும். ஒண்ணா நான் போடணும். சோ அந்த பாயிண்ட் போடும்போது எனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தது அப்படினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா நான் என்ன பாயிண்ட் போட்டனோ அதுதான் வந்து எனக்கு மேக்ஸிமம் பாயிண்டா இருக்கும். ஓகே, தென் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போய் நான் क्वेश्चनல போடுறேன் அப்படினா அதாவது f of c நான் ஃபைண்ட் பண்ணானா அது வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f அப்படினு எனக்கு கிடைக்கும். சப்போஸ் எனக்கு வந்து f டபுள் டேஷ்ல நான் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் போடும்போது எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா நான் என்ன பாயிண்ட் போட்டனோ அது வந்து எனக்கு லோக்கல் மினிமம் பாயிண்ட் அப்படி நம்ம எடுப்போம். சோ பாசிட்டிவ் வந்தா அது மினிமம் பாயிண்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். அதுல f of c நாம ஃபைண்ட் பண்ணனா லோக்கல் மினிமம் வேல்யூ ஆஃப் f எனக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் நான் இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல போடும்போது அது ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு அப்படினா அப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ நான் அப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் அந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்டா இல்ல மினிமம் பாயிண்டா இல்ல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியே நான் வந்து அத கன்க்ளூட் பண்ணனும். ஓகே, இந்த பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.